ஒவ்வொரு மூமினும் ஒரு நாளிலே ஒரு 5-10 நிமிடமாவது உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள். உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள். அந்த தனிமையில் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லா, நான் இரவிலே நின்று தொழுகிறேன், கால் வைக்கிறேன் என்று சொன்னார்களா? சொன்னது யார்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. தனிமையில் வணக்க வழிபாடு அது வெளிப்படுத்தவில்லை முஹம்மது ரசூலுல்லா. அது போன்று ஒவ்வொரு மூமினுக்கும் ஒரு நாளில் இன்ஷா அல்லாஹ் தனிமையிலே உங்கள் ரப்போடு ஒரு 5-10 நிமிடம் உட்காருங்கள், பேசுங்கள், பேசுங்கள். அவன் கேட்கின்றான், அவன் கேட்கின்றான், அவன் பார்க்கின்றான், பேசுங்கள். ஏன் சொன்னார்கள்? சொர்க்கத்திலே எளிதாக நுழைய வேண்டுமா? சல்லு பில்லைலி வன்னாசு நியாம், இரவிலே தொழுங்கள் மக்கள் உறங்கும் பொழுது. ஏன் சொன்னார்கள்? நீங்கள் தொழுகின்ற தொழுகை உங்கள் ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது. நீங்கள் அந்த நேரத்திலே செய்கின்ற பிரார்த்தனை உங்கள் ரப்பை தவிர தெரியாது. கேமுல்லை, இது இல்லாமல் உடைய இபாதத்தை மெருகூட்ட முடியாது. ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள், மார்க்க கல்வியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள், இவர்களிடத்திலே கியாமுல்லைலுடைய வணக்க வழிபாடு இல்லை என்று அறியும் பொழுது ஆச்சரியம். இது ஒரு மதரசா, கியாமுல்லை இரவு வணக்கம் ஒரு மதரசா. உங்கள் ஈமானின் மதரசா, ஈமானை படிக்கலாம். உங்கள் ரப்பு யார் என்பதை படிக்கலாம். அறிந்து கொள்ளுங்கள். அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது. தனிமையிலே தொழுங்கள். தனிமையிலே உட்கார்ந்து உங்கள் ரப்பிடத்திலே ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் பேசுங்கள். என் ரப்பே, என் ரப்பே, என்னை படைத்தவனே, என்னை பரிபாலிப்பவனே, எனக்கு உணவளிப்பவனே, தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே, இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள் நல்லவன் என்று, இந்த மக்கள் என்னை சொல்லுகிறார்கள் இவர் பெரிய ஷேக் என்று, இவர் பெண்ணம் பெரிய மௌலவி என்று, இவர் இவரை போன்ற உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ரப்பி எனக்கு தெரியும் நான் யார் என்று, எனக்கு தெரியும் நான் பாவம் செய்பவன் யா அல்லாஹ், குற்றம் செய்பவன் யா அல்லாஹ், பாவம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அடிமையா. பேசுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் ரப்பிடத்திலே, பேசுவதற்கு நேரம் கொடுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அதை நான் பலகீனமானவன் யா அல்லாஹ், எனக்கென்று எந்த கண்ணியமும் கிடையாது, எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது, எனக்கென்று எந்த செருக்கும் கிடையாது, ஒரு சாதாரண சாதாரண அடிமட்ட அடிமையா அல்லாஹ். மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும், அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி விடாதே யா அல்லாஹ். உன் அடிமை நான் யா அல்லாஹ், உன்னை நேசிக்கிறேன் யா அல்லாஹ், உன்னை விரும்புகிறேன் யா அல்லாஹ், நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆதரவு வைத்திருக்கிறேன் யா அல்லாஹ். நான் பாவம் குற்றம் எவ்வளவு செய்தாலும் என் மரணிக்கும் நான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்னை முஸ்லீமாக மரணிக்க வைத்து விட யா அல்லாஹ். நான் பாவம் செய்த காரணத்தால் மறுமைகளை உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விடாதயா அல்லாஹ். அந்த மறுமையிலே, அந்த உலகத்திலே, அந்த மறுமை மஹஷரிலே நபிமார்கள் அம்பியாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை விட அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்திற்குரியவரா? யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீனா ஆமனு மஅ, அல்லாஹ் மறுமையிலே நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. தனிமையிலே இப்ராஹிம் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் மூமின்களுக்கு பாடமாக சொல்லுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ், யார் அவரை விட பணிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த இரவிலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியா அல்லா, அதை நீ விட்டுவிட்டால் நல்ல மூமின்களோடு கொண்டு போய் சேர்த்து விடையா அல்லா. கண்ணியத்துக்குரியவர்களே,
மரணத்தின் நேரம் அமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வயலி வயலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. இப்னு உமர் அவர்களுடைய மடிகளில் படுத்திருந்த உமர் அவர்கள் தன்னுடைய நெற்றியை பூமியிலே படிய வைக்க சொன்னார்கள். பணிவை பாருங்கள், உமர் அவர்களுடைய பணிவிலே பாடம் படியுங்கள் மூமின்களே. வயலி வயலு உம்மி, எனக்கு நாசம் உண்டாகும், என் தாய்க்கு நாசம் உண்டாகிவிடும், என் ரப்பு என் மீது அருள் செய்யவில்லை என்றால். உமரின் மீது அல்லாஹ் அருள் செய்யாமல் இருப்பாளா? சொர்க்கம் கிடைக்கும் என்று உலகத்திலேயே சாட்சி கொடுக்கப்பட்டவர் உமர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்றைய தினம் சொர்க்கவாதிகளே, எல்லோரும் சொர்க்கவாதிகள் தான், ஒருவரை தவிர என்று சொன்னால் உமர் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒருவனாக நான் இருப்பேன் என்றுதான் நான் ஆதரவு வைக்கிறேன். நரகவாதிகளே, எல்லோரும் அந்த ஒருவரை தவிர, எல்லோரும் நரகவாதிகள் தான், அந்த ஒருவரை தவிர என்று சொன்னால் அந்த ஒருவராக நான் இருக்க மாட்டேன் என்றுதான் நான் பயப்படுகிறேன். பேசுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், எங்களுடைய ரப்பிடத்தில் அந்த பேச்சை இப்னு உமர் சொன்னார்கள். என் தந்தையை காது கொடுத்து கேட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் மீதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டாமல் விடுவான், அல்லாஹ் உங்களை நிச்சயம் இரக்கம் காட்டுவான் உமரே, என் தந்தையை என்று இப்னு உமர் சொன்னார்கள். தனிமையிலே பேசுங்கள் மூமின்களே. அல் ஹல்வத்து மஅ அல்லாஹ் உங்களுடைய ஈமானை பலப்படுத்தும், உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்கும்.